நிர்வாகம் அமைப்பு வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக் போடுறதுக்கு ஒரு டஸ்ட்பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறதில்ல, இது அவங்க எடுத்துகிட்டு போய் செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிளிங் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம காலேஜ் இல்லாமல் இருக்குது, இப்போ நம்ம இதை பண்ணுறோம். சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டில் படித்த மலர்ந்து சார்பாக இந்த பிளாஸ்டிக் இல்லா கல்லூரி வளாகத்தை மாற்றுவதற்காக இந்த டஸ்ட்பின் இங்கே வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மூடியெல்லாம் கழித்து போட்டுருவாங்க. இந்த மூடி, அது இல்லாமல் பிளாஸ்டிக் பைகள், அதுவும் இதில் போடலான்னு இருக்காங்க. இப்போ வந்து NSS யூனிட் மாணவர்கள்லாம் இப்போ ஒவ்வொரு காலேஜ் கேம்பஸ்லேருந்து இந்த பாத்ரூம் வந்து இதில் போட்டுருவாங்க. இது எப்படி இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடும்போது கேப்ல பண்ணால் கம்பெனி போகுது, அதே மாதிரி மூடி, சரிங்களா? இதே மாதிரி மூடியும் நீங்கள் போட்டணும், சரியா? மூடி இருந்தால் அப்படியே போட்டுருங்க, ஒன்று தப்பி. பாருங்க, நீங்க பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் சிக்கன அரசு கலைக்கல்லூரியில இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டில். ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் போட்டு போயிடுறாங்க. ஆனால் இது கஷ்டப்படுறது யாருன்னா NSS யூனிட் சிக்கன அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாட்டிலெலாம் பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியே போட்டு வச்சு போயிருக்காங்க. இது யார் எடுக்கிறது? இப்போ நாங்களே எடுத்துருக்கிறோம் பாருங்க, நம்ம பசங்களை எடுத்துருக்குறாங்க.